All in one நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த தரிசன டிக்கெட்டுக்கு என்ன மாதிரியான ஐடி ப்ரூஃப் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ புதுசா தரிசன டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்க ரெகுலரா தர்ஷன் போறவங்களுக்கும் ஓ இந்த தர்ஷன் டிக்கெட்டுக்கு இந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இது வரைக்கும் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்குமான ப்ரூஃப் பத்தின டீடைல்ஸ் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற டிக்கெட் பாத்தீங்கன்னா சர்வதர்ஷன டிக்கெட். இது வந்து SST டோக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். இந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, வேற எந்த ஐடி ப்ரூஃபும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க டைரக்டா போயிட்டு கீழ்த்திருப்பதி இருக்கக்கூடிய கவுண்டர் மூலமா டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்க்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டிக்கெட் என்ன அப்படின்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா OTD நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஐடி ப்ரூஃபுமே அக்செப்ட் ஆகும். இந்த டிக்கெட் வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும், ஆஃப்லைன்ல எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால உங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா OTD இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை வச்சுதான் நம்ம வந்து புக் பண்ணணும். தரிசனம் போகும்போது அதுல நீங்க ஒரிஜினலோ ஜெராக்ஸோ கண்டிப்பா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டிக்கெட் என்ன அப்படின்னா 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ச்சுவல் சேவா டிக்கெட் தான். இந்த டிக்கெட்ல உங்களுக்கு 500 ரூபாய் பே பண்ணுவீங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கியூல தான் நம்ம வந்து தரிசனம் பார்க்க போவோம். இந்த டிக்கெட் புக் பண்றதும் ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும், ஆஃப்லைன்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கும் ஆதார் கார்டு இல்லைன்னா OTD நீங்க யூஸ் பண்ணலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு நாள்லயும், அடுத்த நாள் நீங்க வர்ச்சுவல் சேவால பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணீங்கன்னா 300 ரூபாய்க்கு ஆதார் கார்டும் வர்ச்சுவல் சேவாவுக்கு நீங்க வந்து சேம் ஆதார் கார்டை ட்ரை பண்ணா கூட சில டைம் புக் ஆகும். ஆதார் கார்டும் OTD மட்டும்தான் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கு அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆர்ஜித சேவா தரிசன டிக்கெட். இந்த ஆர்ஜித சேவால மொத்தமா 4 சேவா இருக்கு. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். இதுல நீங்க ஆன்லைன்ல தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். கல்யாணோற்சவ சேவாவுக்கு மட்டும் டெய்லியும் லக்கி டிப்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க டைரக்டா தர்ஷன் போற அன்னைக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா இந்த கல்யாணோற்சவம் அடுத்த நாள் சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த சேவா டிக்கெட்டை நீங்க ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு மொத்தமா உங்களுக்கு 5 ப்ரூஃப் வந்து அக்செப்ட் ஆகும். ஒன்னு வந்து பான் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, OTD, ரேஷன் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த 5 ஐடி ப்ரூஃபை நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல ரேஷன் கார்டு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கார்டுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது அதே ஒரே ஒரு ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆதார் கார்டு OTD அப்படின்னா நம்ம தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஐடி ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரேஷன் கார்டு மட்டும் இந்த சேவா டிக்கெட்ல நீங்க ஃபேமிலியில 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேத்துக்குமே அந்த ரேஷன் கார்டை நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்க கல்யாணோற்சவ சேவாவுக்கு ஆஃப்லைன்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. மீதி சொன்ன எந்த ப்ரூஃபுமே ஆஃப்லைன்ல அக்செப்ட் கிடையாதுங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன்ல புக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சேவால நீங்க 5 ஐடி ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அடுத்ததா இருக்கக்கூடிய டிக்கெட் என்ன அப்படின்னா இந்த ஆர்ஜித சேவால வரக்கூடிய எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து என்னென்ன சேவாலாம் நமக்கு இருக்குன்னா சுப்பிரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா அப்படின்ற சேவாலாமே இருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நம்ம மூல வர ரொம்ப பக்கமா போய் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சான்ஸ் வந்து இந்த சேவால மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நம்ம அதே இடத்துல இருந்து மூலவரை வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த சேவையில பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த சேவை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த சேவாவுக்கு ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம OTD ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச் மாசத்துக்கான டெய்லி ஓஇஓ ப்ரோக்ராம்க்கு கால் பண்ண ஒரு பக்தர் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி டிப்ல 2 ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால ஆதார்ல செலக்ட் ஆகி போறவங்களும் திரும்பவும் OTD மூலமாவும் அவங்களுக்கே அந்த சேவா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, மத்தவங்களுக்கு அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. சோ அதனால நீங்க ஆதார் கார்டு மட்டும் வச்சு இந்த டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற ப்ராசஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்டா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டிஸ்கஷன் பண்ணி நாங்க முடிவெடுப்போம் சொல்லி ஐயோ சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம், OTD ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளுக்கான சேவாவோட டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து திருமலையில CR ஆபீஸ்ல இருக்க ஆர்ஜித கவுண்டர்ல வந்து நடக்கும். இதுல நீங்க ஒன்லி ஆதார் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். கடைசியா நம்ம பார்க்க போற தரிசன டிக்கெட் VIP தரிசன டிக்கெட். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட்ல நம்ம வந்து VIP தர்ஷன் கியூல நம்ம போய் தரிசனம் பார்க்கலாம்.
இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண போறீங்க டொனேஷன் பண்ணி அப்படின்னா இதுக்கும் 5 ஐடி ப்ரூஃப் வந்து அக்செப்ட் ஆகும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த 5 ஐடி ப்ரூஃப்ல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 10,000 டொனேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கான டிக்கெட்டை நீங்க வந்து 500 ரூபாய் பே பண்ணி நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்ற டிக்கெட்டை விட இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நமக்கு தர்ஷன் முடிக்கிறதுக்கும். அதே மாதிரி மூலவரை ரொம்ப பக்கமாகவும் தரிசனம் பார்க்க முடியும். இது ஆன்லைன்ல மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல திருமலையில உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிக்கெட். சேம் வந்து நீங்க ஆஃப்லைன்ல போறவங்க கண்டிப்பா ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான டொனேஷன் பண்ணி நீங்க இந்த தர்ஷன் டிக்கெட்டை ரிசீவ் பண்ண முடியும். இதுவே நீங்க வந்து திருப்பதி ஏர்போர்ட்ல போயிட்டு இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டொனேஷன் பண்ணி டிக்கெட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணதுக்கான அந்த டிக்கெட்டோட பிஎன்ஆர் காப்பியும் போர்டிங் பாஸும் கண்டிப்பா கொடுக்கணும். அது இருந்தாதான் இந்த டிக்கெட் நீங்க வந்து வாங்க முடியும். மற்றபடி நீங்க டைரக்டா திருமலைக்கு போனீங்க அப்படின்னாலும் ஆதார் கார்டு மட்டும் வச்சு நீங்க வந்து இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் இல்லாம நீங்க ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட்டிகிட்டு தரிசனம் போறீங்க அப்படின்னா சுபதம் என்றியில குழந்தைகளோட பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ண ஒரு சமரியும் கொடுத்துருப்பாங்க. அந்த சமரி கூட பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். இது இருந்துச்சுன்னா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. தாராளமா இந்த தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு சுபதம் என்ட்ரி வழியா நீங்க சீக்கிரம் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய எல்லா டிக்கெட் ஆப்ஷன்லயும் நம்ம வந்து ஐடி ப்ரூஃப் சூஸ் பண்ணும்போது பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், பாஸ்போர்ட் நம்ம பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாஸ்போர்ட் ஆப்ஷன் யாருக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா என்ஆர்ஐக்காக தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இந்தியன் சிட்டிசன், நீங்க இந்தியாவில தான் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க நான் சொன்ன இந்த ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி தான் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். இதுவே நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு நீங்க டிக்கெட் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு நீங்க வந்து 30 டேஸ்க்குள்ள உங்களோட பாஸ்போர்ட் விசாவை காட்டி சுபதம் என்ட்ரிலையும் நீங்க வந்து வாங்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இது போல தொடர்ச்சியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் ஆகும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.